டிக்டாக் ஃபேஸ்புக்கு டாடா சொல்லிட்டாங்க, சாம்சங் அவங்களோட 150 மெகா பிக்சல் கேமராவை காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஜூம் ஆப் யூஸ் பண்றதுக்கு பயமா இருக்கா கவலைப்படாதீங்க, கூகுள் இருக்காங்க, அதெல்லாம் நீங்க நியூஸ்ல பார்க்க போறோம். ஓகே சூப்பர். வணக்கம் டு தி டெக்னெடிக் 124வது எபிசோட் மக்களே, இது தி அகில் கேஸ் சேனல், நான் மிஸ்டர் ஏ, என் கூட இருக்கார் மிஸ்டர் எம். இன்றைய டெக்னிக்ஸ் எல்லாம் டக்குன்னு பார்த்துடலாம். நானே முதல்ல ஆரம்பிக்கிறேன். டிக்டாக் அவங்க வந்து 2 பில்லியன் டவுன்லோட் ரீச் பண்ணியிருக்காங்க. 2 பில்லியன் நினைச்சு பாத்துக்கோங்க. அதாவது வந்து ஆப்பிளோட ஆப் ஸ்டோர்லயும் கூகுளோட பிளே ஸ்டோர்லயும் ரெண்டுலயும் சேர்த்து கம்பைன் பண்ணி பார்த்தா 2 பில்லியன் டவுன்லோட் ரீச் பண்ணியிருக்காங்க. இதுல பிளே ஸ்டோரோட டவுன்லோடோட பர்சன்டேஜ் வந்து 75.5, மிச்சம் இருக்க 24.5 வந்து ஆப்பிளோட ஆப் ஸ்டோர்ல இருந்து வந்திருக்கு. இதுல இந்தியா தான் இருக்கிறதுல முன்னணியில இருக்காங்க. நம்ம ஆளுங்கதான் டிக்டாக் வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அது சைனாலேயே 200 மில்லியனுக்கு கம்மியா தான் டவுன்லோட் ஆயிருக்கு, 196 மில்லியன் தான் டவுன்லோட் ஆயிருக்கு. ஆனா இந்தியாக்காரங்க 611 மில்லியன் டவுன்லோட், சைனாவோட 3 மடங்கு தாண்டி அடிச்சு தட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அமெரிக்கா வந்து 3வது இடத்துல 96 மில்லியன் டவுன்லோட்ஸ் இருக்காங்க. பின்னாடி கேமரா என்னன்னா சரி 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர், அவ்வளவுதான். 3 கேமரா பதில கொடுத்துட்டாங்க. ஓகே பரவாயில்ல, விலை எப்படி இருக்குன்னு பாப்போம். ஆமா ஓகே. ஆதார் கார்டு இருக்குல்லையா, அது வந்து கிராமங்கள்ல எல்லாம் வில்லேஜ் லெவல் என்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்றவங்க இந்த ஆதார் கார்டு இஷ்யூ பண்றது இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு இல்லை ஒரு சுய தொழிலுக்காக பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில கிட்டத்தட்ட 3 லட்சம் பேருக்கு மேல இந்தியா பூரா இந்த மாதிரி கிட்டு வாங்கி ஆளுங்களை வேலைக்கு எடுத்து இந்த மாதிரிலாம் ரெக்ரூட் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா திடீர்னு 2018 சுப்ரீம் கோர்ட் வந்து இது மூலமா பண்ற ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் நிறுத்தி வைக்கணும், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் அண்ட் சென்டர்ஸ் அங்க பண்ற ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் இனிமேல் செல்லுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க 20 மில்லியன் ஆதார் கார்டு கொடுத்து முடிச்சிட்டாங்கன்றது வேற விஷயம். இப்போ வந்து மறுபடியும் அதுல இருக்க பிரச்சனை அதெல்லாத்தையும் தீர்த்துட்டு இப்ப மறுபடியும் அந்த வில்லேஜ் லெவல் என்டர்பிரனர்ஸ் நடத்துற காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் சிஎஸ்சி அப்படின்னு சொல்றாங்க, அவங்களே வந்து திரும்பி இந்த ஆதார் கார்டெல்லாம் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூலிங் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் அவங்களும் மறுபடியும் பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு ஒரு 20,000 சிஎஸ்சிக்கு தான் இந்த மாதிரி பெர்மிஷன் கொடுத்துருக்காங்களாமா. ஸோ இனிமேல் கிராமத்துல இருக்கவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸ் இல்ல பக்கத்துல இருக்க டவுன்ல இருக்கிற இந்த சென்டரை தேடி போக தேவையில்லை, இவங்களே போய் கூட ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்துட்டு வரலாம். நைஸ் நைஸ். ஓகே இப்போ ஒரு பிராண்ட் பேர் சொல்ல போறேன், அந்த பிராண்ட்ல இருந்து கடைசியா நீங்க எப்ப போன் கேள்விப்பட்டீங்கன்னு சொல்லுங்க. HTC ஒரு 3-4 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் கடைசியா போன் வந்து. அவங்க வந்து HTC டிசையர் 20 ப்ரோ அப்படின்ற ஒரு அந்த அந்த போன் டிசைன் வந்து லீக் ஆயிருக்கு. ஸோ வந்து இது என்னன்னா, இது வந்து ஒரு 700 ஸ்னாப்ட்ராகன் 700 சீரீஸ் ஃபோன் தான் லான்ச் பண்ண போறாங்க. இவங்க இந்த HTC CEO என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து நம்ம ஹை GDP இருக்க கண்ட்ரீஸ்ல தான் லான்ச் பண்ண போறோம், அங்கதான் ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வைக்கிற ப்ரைஸுக்கு இந்த கண்ட்ரீஸ்ல வந்து யாரும் இதை சீண்ட கூட மாட்டாங்க. அப்புறம் இது இன்னொன்று வேற, இதுல வந்து சென்டர் சாரி லெஃப்ட் பஞ்ச் ஹோல் இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஃபர்ஸ்ட் பஞ்ச் ஹோல் ஃபோன். ஆமா, இந்த கம்பெனியோட போனே 3 வருஷத்துல இதான் ஃபர்ஸ்ட் போனா இருக்கும், இல்ல ஃபர்ஸ்ட் பஞ்ச் ஹோல் ஃபோன் வேற. இவ்வளவு லேட்டா வந்துட்டு அதுல பெருமை வேற. ஓகே சாம்சங் அவங்க வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சொல்லியிருந்தோம், 600 மெகா பிக்சல் கேமரா எல்லாம் பண்றது பிளான் வச்சிருக்காங்க, கூடி சீக்கிரம் பண்ண போறாங்க அப்படின்லாம். ஆனா இப்போதைய லெவலுக்கு பார்த்தா 150 மெகா பிக்சல் கேமரா சென்சர் ரெடியே பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரிசர்ச் டெவலப்மெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி இது ஏதோ ஒரு ஃபோன்ல வச்சா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி. இது வந்து அடுத்தது 250 மெகா பிக்சல் சென்சாரோட வேலைகள் தொடங்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து யாருமே இல்லை. ஆமா, இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல வரப்போற கேலக்சி Note 20 சீரீஸ்லயும் Fold 2 சீரீஸ்லயும் இது இந்த சென்சார் யூஸ் பண்றதுக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்கு. நைஸ் நைஸ்.
ஆமா யோசிச்சு பாருங்களேன், 48 தான் ஃபர்ஸ்ட் பெரிய ஸ்டெப்பா இருந்துச்சு. ஆமா 48 ஆகும் அப்படின்ற மாதிரி, ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த 30, 24 அந்த மாதிரி கூட எதுவும் கிடையாது ரொம்ப வருஷமா. ஆமா இது எல்லாமே இருந்துச்சு. திடீர்னு 48 இருந்துச்சு, அடுத்தது யோசிச்சு பாக்குறதுல 64, அடுத்து 108, இப்போ 150. எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு 2 வருஷத்துல 600 மெகா பிக்சல் எல்லா கேமராலயும் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா ரெட்டஸ்ல எல்லாம் வந்துரும் கண்டிப்பா. ஓகே, வாட்ஸ்அப்போட பீட்டா இப்ப இருக்குறது 2.20.143 அப்படிங்கற வெர்ஷன்ல என்னன்னா மல்டி டிவைஸ் சப்போர்ட் இருக்கிற மாதிரி கோடு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மல்டி டிவைஸ் சப்போர்ட்னா என்னன்னா, இப்போ டெலிகிராம்லாம் நீங்கள் ஃபோன்லேயும் யூஸ் பண்ணலாம், அப்புறம் சிஸ்டம்லேயும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணணும்னா உங்கள் ஃபோன்லேருந்து அதை அத்தன்டிகேட் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இது மல்டி கனெக்ட் ஆகிருக்கணும், ஃபோன் கனெக்ட் ஆகாமல் சிஸ்டமில் யூஸ் பண்ண முடியாது. கரெக்டு. ஸோ இப்போ மல்டி டிவைஸாக இருந்தால் நம்ம சிஸ்டமில் தனியாக லாகின் பண்ணிக்கலாம், ஃபோனில் தனியாக லாகின் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பார்ப்போம். இல்லை மல்டி டிவைஸும் இவங்க எப்படி கொண்டு வர்றாங்கன்னு தெரியல, பாப்போம். இன்னொரு ஒரே நேரத்துல போன்லயும் ஐபேட்லயும் கூட யூஸ் பண்ணலாம், இல்ல ஒரு போன்ல இன்னொரு போன்ல ரெண்டு போன்ல ஒரே அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு இவங்க எந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எந்த மாதிரி லிமிடேஷன்ஸோட கொண்டாங்கன்றது அந்த தான் தெரியும். என்னோட கடைசி நியூஸ், சாம்சங்கும் AMDயும் சேர்ந்து GPU டெவலப் பண்றேன் அப்படின்ட்டு கிளம்புனுங்க போன வருஷம். ஓகேவா, ஏன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் இவங்க தான் வந்து GPU-ல கெத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது ஆப்பிளுக்கு அடுத்தபடியாக, எப்போதுமே நம்ம ஆப்பிளுக்கு அடுத்தபடியாக தான் பேசணும். அவங்க லெவலில் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது இந்த சிப் செட்டு இதெல்லாம் பொறுத்து மட்டும் ஃபோனில். ஓகே, ஸோ ஆண்ட்ராய்டோட டிவிஷனில் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் தான் கெத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதை எப்படியா பீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங்கும் AMDயும் சேர்ந்து பண்ணாங்க. ஏன்னா குவால்காமில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இதுதான், அது என்னது அர்டினோ, அட்ரினோ அவங்களோட GPU தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க AMD-யை யூஸ் பண்ணி நம்ம ஒரு GPU டெவலப் பண்ணலான்னு பண்ணாங்க. அதுக்கு பலனா இப்போ ஒரு GPU டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த GPU-ஓட ஸ்கோரும் வந்து இந்த குவால்காமோட 865-ல இருக்கிற GPU கூட எப்படி கம்பேர் பண்ணுதுன்ற டெஸ்ட் ஸ்கோர்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓகேவா, குவால்காம் வந்து 123 ஸ்கோர் பண்ண இடத்துல இந்த AMD GPU வந்து 181 ஸ்கோர் பண்ணுது. குவால்காம் 20 பாயிண்ட் ஸ்கோர் பண்ண இடத்துல AMD வந்து 58 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணுது. 3 டைம்ஸ். ஆமாம். அப்புறம் மறுபடியும் குவால்காம் 53 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் ஸ்கோர் பண்ண இடத்துல இந்த AMD வந்து 138 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஸ்கோர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறது, நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ என்ன சொல்கிறது, பவர் மட்டும் இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணணும் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படி வெறித்தனமும் பர்ஃபார்ம் பண்ணதுன்னா பவர் ரெஸ்ட்ரிக்ஷனை பற்றி மனசுலேயே வச்சுக்காமல் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ இனிமேல் பவர் ஆப்டிமைஸ் பண்ணிட்டு கூடிய சீக்கிரம் ஐ மீன் 2021 இது ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர், இது உண்மையாகவே எக்ஸைட்டிங் தான், பார்ப்போம். ஓகே, என்னோட கடைசி நியூஸ் என்னன்னா, ஜூம் இப்போ வந்து நிறைய பேர் ஜூம் ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அது நிறைய செக்யூரிட்டி த்ரெட்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய கம்பெனிலாம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கு வந்து கூகுள் மீட் அப்படின்ட்டு கூகுள் வந்து ராத்திரியோட ராத்திரியாக ஒட்டி ஜூமில் இருக்க மாதிரி இன்டர்ஃபேஸோட டக்குன்னு ஒரு ஆப் கொண்டு வந்தாங்க. அது வந்து கூகுள் ஸ்வீட் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் வந்து இருந்துச்சு. என்னென்னா இந்த மாதிரி ஹை ஸ்கூல் காலேஜஸ் அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி, இப்போ வந்து அதை வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆக்கிட்டாங்க. ஸோ யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜூம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பதிலாக கூகுள் மீட்டை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்டர் டெக்னிக்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை பை. சீக்கிரம் பார்ப்போம், டாடா பை.